உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசியே எந்த பதிலும் சொல்லாம அமைதியா போனா, ஒருவேளை இது அவளுக்கு விருப்பம் இல்லாம இருக்குமோ? சச்சா, கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம திடீர்னு போய் இப்படி சொன்னதும் ஒரு தயக்கத்துல கூட அமைதியா இருந்திருக்கலாம்ல. மாப்பிள்ள எல்லாருமே பார்த்து அசந்து போற மாதிரி ரெடி ஆக வேண்டாம். இந்த டீ-ஷர்ட் விஷ்வாக்கு எப்படி இருக்கும்? அங்க பாருங்க, விஷ்வான எப்படி தக தகன்னு தங்க மாதிரி மின்றாரு. அவருக்கு போய் டீ-ஷர்ட், அதுவும் இந்த கலர்ல. தள்ளுங்க. இது எப்படி இருக்கு? அமெரிக்க மாப்பிள்ள மாதிரி இருக்க உங்க அண்ணன். ஓடி. விஷ்வாக்கு எப்பவுமே பிளெயின் ஷர்ட்டும் ஜீன்ஸும் தான் பெர்ஃபெக்டா இருக்கும். நீ தள்ள. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஐயே, என்ன அண்ணி உங்க டேஸ்ட்? இதெல்லாம் லவ் செட் ஆகாத 90s கிட்ஸ் போடுறது. எங்கன்னா அப்படியா? நான் கரண்ட் ட்ரெண்ட்ல ஒரு Dress எடுக்கறேன் பாருங்க. போங்க. நல்லதா இருக்கு இந்த Dress. இது எப்படி இருக்கு? என்ன Dress போடுறதுன்னு போட்டி போட்டு இருக்கோம். அண்ணன் இதையோ பறிகொடுத்த மாதிரி அமைதியாவே நிக்குது. சரி சரி, நான் பேசிக்கிறேன், நீ போய் ரெடி ஆக. அண்ணே, இப்படி ஒரு நாளுக்காக தான் நாம எல்லாம் காத்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் கரெக்டா வந்திருக்க இந்த நேரத்துல எதையாவது நினைச்சு இந்த மொமெண்ட என்ஜாய் பண்ணாம விட்டுறாத. என்னடா தம்பி, என்ன ஆச்சு உனக்கு? நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்க போறோம்ன்ற சந்தோஷத்துல நாங்க எல்லாருமே இருக்கோம். நீ ஏன்டா முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். சொல்லுடா. பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். கார்ல போகும்போது அன்பரசிக்கிட்ட என் லவ்வ சொல்லலாம் நினைச்சேன். ஏய், ஆமா, நான் கூட மறந்தே போயிட்டேன். நீ அன்பரசிக்கிட்ட ப்ரோபோஸ் பண்ண போறேன்னு ஏற்கனவே சொன்னல்ல? சரி, சொல்லிட்டியா? என்னடா சொன்னா? கிளம்புனதுல இருந்து இப்ப சொல்லலாம் அப்ப சொல்லலான்னு சரியான ஒரு டைம் பாத்துக்கிட்டே இருந்தேன், ஆனா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதென்ன பார்த்தேன், நீ அது சொல்றதாக. பொண்ணுங்க கிட்ட லவ் சொல்றதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும். அதெல்லாம் உன்கிட்ட சுத்தமா இல்ல. போடா அண்ணி. அப்படி இல்ல அண்ணி, நான் சொல்லல, ஆனா ப்ரோபோஸ் பண்ணிட்டேன்.
சொல்லல ப்ரோபோஸ் பண்ணியா? என்னடா குழப்பற? அன்பரசி, இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம எனக்குள்ளேயே தினமும் புதைச்சு வச்சுட்டு இருக்கிற ஒண்ணு. ஐ லவ் யூ அன்பரசி. நான் சொல்ல நினைச்சதெல்லாம் என் போனே சொல்லிடுச்சு. ஆனா அதை கேட்டதுல இருந்து அன்பரசி கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த நேரத்தில் போய் சம்பந்தம் பேசுறது சரியா வருமானன்னு ஒரே டவுட்டா இருக்கு. நீ ஒழுங்கா சொல்லியிருந்தா அவன் உனக்கு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்பான். தவறி விழுந்த போன் தானா பிளே ஆகுறதெல்லாம் வச்சு டவுட் ஆகுறதெல்லாம் எப்படிடா சரியா இருக்கும்? எனக்கு என்னமோ அவன் வாய்ஸ் ஓவர சரியா கேட்டிருக்க மாட்டாளோன்னு தோணுது. என்ன கேட்டா அப்படி அவன் சரியா கேட்டிருந்தானா ஒன்னு பாசிட்டிவா இல்ல நெகட்டிவாவும் உனக்கு ஒரு பதில சொல்லிருப்பால, அப்படி சைலண்டா போயிருக்க மாட்டால. நீங்க எனக்கு ஆறுதலா இருக்கட்டுமேனு இப்படி பேசுறீங்க அண்ணி. டேய் ச, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல விஸ்வா, நான் லாஜிக்கோட தான் பேசுறேன். நீ உனக்கு இருக்கிற அவசரத்துல ஆர்வத்துல உடனே ரிசல்ட் கிடைக்கணும்னு பேசுற. ஆனா அவ பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தா சி, அவ ஒரு பொண்ணு, அதுவும் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த அவ எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவளுக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்ல, அதனால கூட அவ பதில் சொல்லாம போயிருக்கலாம்ல. காதல்ல பொறுமைதான் ரொம்ப முக்கியம் விஸ்வா. அதுவும் நீ சொல்லிட்டு பதில் வரலன்னு கவலைப்பட்டா கூட பரவாயில்ல, நீ சொல்லிட்டதான் நினைச்சு கவலைப்படுற. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.